எங்களுக்கு 2012 திருமணம் ஆச்சு. எங்களுக்கு திருமணமாகி 8 வருஷமா குழந்தைங்க இல்லை. நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு மாதமும் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம், ஆனால் ஏமாற்றத்தை தான் சந்திப்போம். நான் அழுகிறப்ப என் கணவர் எனக்கு ஆறுதல் சொல்லுவார், ஆனால் அவருக்கு மனசில் நிறைய கவலைகள்லாம் இருக்கும். அதை என்கிட்ட காணிச்சிக்க மாட்டார், ரொம்ப கவலைப்படுவார். குழந்தை இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், மனசில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால், வெளியே கடைக்கோ சர்ச்சுக்கோ இல்லாட்டினா ஸ்கூலுக்கோ, எங்கே போனாலும் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்பாங்க. அடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, ஆஸ்பத்திரிக்கு போகலையா, அப்படி இப்படின்னு மனசு கஷ்டப்படுற மாதிரி கேட்பாங்க. சிலவங்க ஆறுதலாக பேசுவாங்க, சிலவங்க தெரிஞ்சுக்கிட்டே பேசுவாங்க. அது எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்கும். நான் வந்து கடவுள் என்னைக்கு வச்சுருக்காரோ அன்னைக்கு கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு பேசிட்டு வந்துடுவேன். ஆனால் வீட்டில் வந்து அழுகையாக வரும், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குழந்தைக்காக நாங்கள் எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்படி இருக்க சூழ்நிலையில் லாக்டவுன் சமயத்தில் சத்யம் டிவியில் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஒளிபரப்பாச்சு. அப்போ வந்து எங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது, 10 நிமிஷம் உட்காந்து ப்ரேயர் பண்ணுவோம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் மோகன் சீலாசரஸ் ஐயா எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்தாரு. இப்படி இருக்கும்போது 2020 மே மாதத்தில் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் நானும் என் கணவரும் ஜெபிச்சுட்டு இருந்தோம், பாரப்பட்டு ஜெபித்தோம். அந்த கடைசி ஜெபத்தில் மோகன் சீலாசரஸ் ஐயா குழந்தைங்க இல்லாதவங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருந்தாரு. நாங்களும் என் கணவர் என் வயிற்றுலேயும், நான் என் கணவர் தலையிலையும் கை வச்சு நாங்களும் சேர்ந்து ஜெபிக்க தொடங்கினோம். கண்ணீர் விட்டு பாரத்தோடு அழுது ஜெபித்தோம். இந்த மாதம் எப்படினாலும் எங்களுக்கு குழந்தை நிற்கணும்னு சொல்லி பாரத்தோடு ஜெபித்தோம். ஐயா ஜெபிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்தில் கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற சர்ப்ப பிசாசு இயேசுவின் நாமத்தில் வெல்லகட்டும், அந்த சகோதரியை விட்டு வெல்லகட்டும், அந்த ஆவியினுடைய வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். எங்க டிவிக்கு மேல ஒரு சர்ப்பம், சர்ப்பத்தோட தலை மட்டும் தெரியுது. அந்த தலை வாயை திறந்துட்டு இருந்துச்சு. மோகன் சீலாசரஸ் ஐயா ப்ரேயர் பண்ண நாங்களும் ஜெபிக்க 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 வாயை திறந்துட்டு இருந்த பாம்பு ஜெபிக்க 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 அந்த ப்ரேயர் முடிய போற நேரத்துல அந்த வாயை அப்படியே மூடி தலை சுத்தி அப்படியே கீழே விழுந்துருச்சு. இந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே நான் என் கணவர்கிட்ட சொன்னேன், எப்பா எப்படினாலும் இந்த மாதம் நமக்கு குழந்தை நிற்கும், கண்டிப்பாக நிற்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஏசப்பா நமக்கு குழந்தையை தந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொன்னேன். அதே மாதிரி அதே மாதம் நான் எப்படி கண்ணீர் விட்டு நாங்கள் ஜெபிச்சோமோ அதே மாதிரி அந்த மாதம் எங்களுக்கு குழந்தை நின்றுச்சு. ஆண்டவரோட பெரிய கிருபையால் நான் கன்சீவ் ஆனேன். அந்த சந்தோஷத்தை என்னால் வெளியே சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். பிப்ரவரி 2, 2021 எங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. முடியாது, நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நாங்கள் எங்கள் பெற்றோர் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அந்த சந்தோஷத்துக்கு 8 வருஷம் கழித்து எங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்த என் தேவனுக்கு கொடான கொடி நன்றி. வீடியோ பார்த்தாச்சா? பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.